ஹை காய்ஸ், வெல்கம் டு வெட்டித்தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிசி இப்ப பிசிக்கல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து பிசி ரிசல்ட் வந்து வெளியிட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு அதுல பாஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து இப்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பிசிக்கல் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சோ சீக்கிரமா நீங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து பிசிக்கல் வருமா வராதா, இல்ல அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டா நம்பலாமா அப்படின்ற ஒரு டவுட்லயே வந்து இருந்தீங்க. நீங்க டவுட் பட வேணாம், கண்டிப்பா அவங்க சொன்ன அந்த டேட்லயே வந்து பிசிக்கல் டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெளியிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. நீங்க உங்க பிசிக்கல் ஹால் டிக்கெட்டை வந்து நீங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் போயிட்டு நீங்க உள்ள போயிட்டு செக் பண்ணி ஹால் டிக்கெட் அப்படின்ற அந்த இது இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு ஐடி ஓகேங்களா, அதை நீங்க சென்ட் பண்ணி உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டைமிங் கொடுத்துருக்காங்க, என்ன டேட் அப்படின்றத நீங்க வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சு நீங்க பார்த்துட்டு முன்கூட்டியே அந்த இடத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து போயிடுங்க. இப்ப எல்லாருமே வந்து சீக்கிரம், ஐயோ இன்னும் ஒரு 1 or 2 weeks தான் இருக்கு, இதுக்குள்ள நம்மளால பிசிக்கல் வந்து பண்ண முடியுமா, நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்னும் நம்ம நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இப்ப நிறைய எஃபோர்ட் போடுவீங்க. நீங்க எஃபோர்ட் போடுங்க, ஆனா உங்களுடைய ஹெல்த் இன்ஜுரி ஆகுற அளவுக்கு நீங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஃபோர்ட் போடாதீங்க, ஓகேங்களா. இப்ப மார்னிங், ஈவினிங், நைட் அப்படின்ற அந்த மூணு வேலையும் நீங்க பிசிக்கல் பண்ணும் பொழுது, இப்ப தொடர்ந்து நீங்க வந்து மூணு வேலையும் வந்து ரன்னிங், மூணு வேலையும் வந்து லாங் ஜம்ப், மூணு வேலையும் வந்து ரோப் அப்படின்ற அந்த இது பண்ணீங்கன்னா உங்க பாடி வந்து ரொம்பவே வந்து டயர்டாயிடும். ஸோ அந்த இதுவுக்கு வந்து ரொம்பவே வந்து நீங்க ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்பவே வந்து இது பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் பிசிக்கல் டைம்ல வந்து ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா, அதாவது ரன்னிங் ஓடும்போதோ இல்ல மசில்ஸ் ஏதாவது வந்து இதுவாயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து உங்களுடைய ஹெல்த்தை வந்து உங்க ஹெல்த் மேல ரொம்ப கேர் பண்ணி நீங்க வந்து பார்த்து பண்ணுங்க. எடுத்த உடனே வந்து நீங்க மூணுமே வந்து பண்ணாதீங்க. இப்ப நீங்க ரோப் ஏறினீங்கன்னா அடுத்தது ஆஃப்டர்நூன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஒரு லாங் ஜம்ப் பண்ணுங்க, இல்ல நைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரன்னிங் போங்க. இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி நீங்க வந்து போயிட்டு இருங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து மேம் நான் வந்து இப்போ தியரி எழுதி நான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 60 mark எடுத்திருக்கேன், 60, 61 மார்க் எடுத்திருக்கேன், பட் நான் வந்து பிசிக்கல் போக மாட்டேன் அப்படின்ட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 60 mark, 61 mark வந்து நல்ல ஒரு மார்க் தான், பட் இது வந்து வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வந்து விட்டுறாங்க. நாங்கள் பிசிக்கல் பண்ண மாட்டோம், அடுத்த எக்ஸாம்க்கு என்னவோ நாங்கள் அதை எய்ம் பண்ணி நாங்கள் வந்து படிக்க போறோம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான். உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க எக்ஸாம் எழுதி நீங்க வந்து பாஸ் மார்க் 60 mark, 61 mark வந்து வாங்கிட்டீங்க, வாங்கினது மட்டும் இல்லாம நீங்க எக்ஸாம் அதாவது பிசிக்கலுக்கும் நீங்க போங்க. அங்க போயிட்டு உங்களால முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு நீங்க கண்டிப்பா நீங்க வந்து பண்ணுங்க. ஏன்னா 68 mark எடுத்தவங்களும் டபுள் ஸ்டார் வாங்குவாங்களா அப்படின்றது ஒரு குவஸ்டின் மார்க் தான், ஓகேங்களா. சப்போஸ் அவங்க சிங்கிள் ஸ்டார் வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு, நீங்க வந்து டபுள் ஸ்டார் போட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து, அதாவது உங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கிரவுண்டுக்கு போவதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அதாவது கிரவுண்டுக்குள்ள நீங்க கால் எடுத்து வைக்க போறீங்க. வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான திங்கிங்கோட கண்டிப்பா என்னால முடியும், நான் கண்டிப்பா டபுள் ஸ்டார் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்டோட நீங்க வந்து கிரவுண்டுக்குள்ள போங்க. நான் இது கிரவுண்ட் பிசிக்கல் போக மாட்டேன், நான் அடுத்த எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்ற இந்த ஒரு இது வந்து நீங்க கைவிட்டுருங்க, ஓகேங்களா. நீங்க கண்டிப்பா 60 mark எடுத்தாலும் சரி, 61 mark எடுத்தவங்களும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா நீங்க வந்து பிசிக்கல் பண்ணுங்க. உங்களுக்கான இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம். நீங்க உங்களுடைய லக்கு நீங்க வந்து டபுள் ஸ்டார் எடுக்கிற அளவுக்கு கூட இருக்கலாம். ஏன்னா அங்க எல்லாரும் பிசிக்கல் பண்றவங்களை பார்த்த உடனே உங்களுக்கும் ஒரு மோட்டிவ் வந்துடும், இவங்க பண்றாங்க கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல நீங்களே உங்களை அறியாமலே நீங்களும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் ஸ்டார் எடுப்பீங்க. ஸோ நெகட்டிவ் தாட்ல இருந்து வெளியில வந்துருங்க, பாசிட்டிவா நீங்க வந்து பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய நிறைய நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு, ஓகேங்களா. ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி எங்க இருக்கு, எங்க ஏரியா, எந்த இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபிசிக்கல் எப்படிலாம் பண்ணலாம், என்னெல்லாம் கொண்டுட்டு போகலாம், என்ன இது அப்படின்ற டீட்டெயில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.